हर हर शंकर जय जय शंकर महापरिवाचरणम। महापरिवा सिद्धि அடைவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் உடல் நலம் குறைவாக இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் மாலையில் தன்னுடைய சீடர்களை அழைத்து, நான் சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும், நடராஜரின் பூஜையில் அணிவிக்கப்படும் குஞ்சித பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்றார். குஞ்சித பாதம் என்றால் என்ன? சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் தனது இடது பாதத்தை வளைத்து தூக்கி திருநடனம் ஆடுவதற்கு குஞ்சித பாதம் என்று பெயர். இந்த தரிசனத்தை கண்டாலே தீராத வியாதியும் நீங்குமாம். பல மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு பொருளை நடராஜரின் தூக்கிய திருவடிகளில் அணிவிக்கப்படும் பொழுது அந்த மூலிகை வேர்களுக்கு குஞ்சித பாதம் என்று பெயர் இருக்கின்றது. சிவபெருமானின் இடது பாதத்தில் சக்தி தேவி இருக்கிறார். அதனால்தான் யமதர்மராஜன் மார்க்கண்டயனை துரத்தி பாசக்கயிற்றை வீசும் பொழுது மார்க்கண்டயன் சிவலிங்கத்தை கட்டுப்பிடித்து கொண்டார். அப்பொழுது யமனின் பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மேல் பட்டது. இதனால் கோபமடைந்த யமனை இடது கால்களால் எட்டி உதைத்தார் ஈசன். தாயும் தந்தையுமான சிவசக்தியை மார்க்கண்டயன் சரணடைந்ததால் சிவபெருமான் சக்தி தேவியின் அம்சமான தனது இடது பாதத்தில் உள்ள பாதத்தாலும் யமனை எட்டி உதைத்தார். இந்த இடது கால் சக்தி தேவியின் அம்சம் என்று புராணம் கூறுகிறது. இதனால் ஆடல் நாயகனை தரிசிக்கும் பொழுது கண்டிப்பாக இடது காலை தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசித்தால் செய்வினை பாதிப்பு, சனீஸ்வரரால் ஏற்படும் தொல்லை மற்றும் பொதுவாக ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள், வியாதிகள் அத்தனையும் நீங்கி மோட்சம் கிடைக்கும், உடல் வலிமை பெறும் என்கிறது சாஸ்திரம். குஞ்சித பாதத்தை தரிசித்தால் தமக்கு உடல் நலம் பெறும் என்று நினைத்து மகாபெரிவா இதை கேட்கவில்லை. மோட்சம் கிட்ட வேண்டும் என்றுதான் மகான்கள் விரும்புவார்கள். அவர்களின் உண்மையான எண்ணத்தை புரிந்து கொண்ட இறைவன் அமைதியாக இருப்பாரா? உடனே தன் பிள்ளை விரும்புவதை நிறைவேற்றுவார் அல்லவா? ஆம், அப்படித்தான் நடந்தது. மறுநாள் சூரியனை விடவே வேகமாக செயலில் இறங்கினார் இறைவன். மகாபெரிவரை தரிசிக்க சிதம்பரத்திலிருந்து குஞ்சித பாதத்துடன் காஞ்சிபுரம் சங்கரமுடம் வந்தார்கள் சிதம்பர நடராஜ பெருமானுக்கு சேவை செய்யும் சில தீட்சிதர்கள். நாங்கள் பெரிவாளை தரிசிக்க வந்திருக்கிறோம், பெரிவாளுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறி பெரியவரை தரிசிக்க அனுமதி கேட்டார்கள். இதை கேட்ட மகாபெரிவாளின் சீடர்களுக்கு வார்த்தையே வரவில்லை. நேற்று இரவுதானே நம் மகாபெரியவர் நடராஜ பெருமானின் குஞ்சிதபாதத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இன்று அதிகாலையிலேயே மகாபெரிவரை தேடி குஞ்சிதபாதத்துடன் தீட்சிதர்கள் நடராஜ பெருமானின் பிரசாதத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறாரே என்று மெய்சிலிர்த்து போனார்கள். மகாபெரிவாளிடம் தீட்சிதர்கள் பிரசாத தட்டில் குஞ்சித பாதத்தையும் வைத்து கொடுத்தார்கள். அதை தம் தலையில் சந்தோஷத்துடன் வைத்து கொண்டார் நம் மகாபெரிவா. மகான்கள் முக்தி கிடைக்கத்தான் ஆசைப்படுகின்றார்கள். அவர்களின் விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றி இருக்கிறார். நாம் சராசரி மனிதர்கள் அல்லவா? நல்ல உடல்நலத்திற்காகத்தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடல் நலம் நன்றாக இருந்தால் எல்லா பொருள் நலமும் தேடி வரும், சகலமும் நலமாக அமையும். ஆகவே நாமும் ஒருமுறையாவது சிதம்பர நடராஜ பெருமானுக்கு மூலிகையால் தயாரிக்கப்படும் குஞ்சிதபாத பிரசாதத்தை தரிசிப்போம். அத்துடன் நடராஜ பெருமானின் இடது காலை வணங்கி சக்தி தேவியின் ஆசையை பரிபூர்ணமாக பெற்று நலமோடு வளமோடு வாழ்வோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரியவாச்சரணம். பெரியவாளை சரணடைவோம்.